இதேபோல வீட்டு வரி உயர்வு மின் கட்டண உயர்வை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் நெல்லை ரயில் நிலையம் முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம் சிவகுமார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்க விவரங்கள் என்ன அதாவது தொடர்ச்சியாக வந்து திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு கூறி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருது. இந்நிலையில நெல்லை மாவட்டத்துல இருக்க ஆர்ப்பாட்டம் அதாவது நெல்லை மாவட்டம் தரப்புல வந்து நெல்லை ரயில் நிலையம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றது. இதை பாத்தீங்கன்னா அதிமுகவின் முன்னணி கட்சி பிரமுகர்கள் அதாவது மாவட்ட செயலாளர் கணேஷ்ராஜா அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது கழக வழக்கறிஞர் அணியை சார்ந்த அதாவது கழக வழக்கறிஞர் அணியும் எடப்பாடியாரோட வழக்கை வந்து நடத்திட்டு வர ஐஎஸ் இன்பதுரை உள்ளிட்ட பலர் வந்து கலந்துகிட்டாங்க. தொடர்ச்சியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா அவங்களோட தேர்தல் முன்கூறுதிகளான மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எடுக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நீட் விலக்கு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டோர் கலந்துகிட்ட நிலையில தற்போது அந்த ஆர்ப்பாட்டமானது உச்சகட்டத்தை எட்டி உள்ளது. அவங்க தொடர்ச்சி என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் கொடுக்கப்பட்ட வனக்கூறுதிகளை கண்டிப்பா திமுக அரசு நிறைவேற்றி வந்து அவங்களோட போராட்டம் வெவ்வேறு விதங்கள் தொடரும் சொல்லி அவங்க கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. வீட்டு வரி உயர்வு மின்கட்டண உயர்வை கண்டித்து திமுக அரசை கண்டித்தும் நெல்லை ரயில் நிலையம் முன்பு அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.